இதே மாதிரி சிம்பிளாக மேக்ஸ் க்வெஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு பெஸ்ட்டான மணி ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனில் 1 ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரீயாகவே மேக்ஸ் க்வெஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியும் ஃப்ரீயாக கேம் ப்ளே பண்ணியும் ஈஸியாகவே கேஷ் ஏர்ன் பண்ண முடியும். ஏர்ன் பண்ண கேஷை இன்ஸ்டண்ட்டாக உங்கள் பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்கவும் முடியும். இந்த அப்ளிகேஷனில் இன்றைக்கி நான் லைவாக மேக்ஸ் க்வெஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியும் கேம் ப்ளே பண்ணியும் ஏர்ன் பண்ணி காட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை லைவாக வித்ட்ரா பண்ணி பேமெண்ட் ப்ரூஃபும் லைவாக ஷோ பண்ணியிருக்கேன். எந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் கிடையாது, லைவாக என்னோட பேடிஎம் வேலட் ஓப்பன் பண்ணி ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை அப் டு எண்டு வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷனில் ஏர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதே மாதிரி டெய்லி ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன், ஆன்லைன் ஜாப், பார்ட் டைம் ஜாப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய ஏர்னிங் அப்ளிகேஷன்ஸோட ப்ரூஃப் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் பேமெண்ட் ப்ரூஃப் மட்டும் இல்லாமல் டெய்லியுமே 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கான லிமிடெட் டைம் ஆஃபர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கான ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட் ஓப்பன் ஆகும். அங்கே இந்த அப்ளிகேஷனை பற்றின எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பேன். அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைன் அப் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கிரியேட் நியூ அக்கௌண்ட்னு கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல உங்கள் இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க, இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க, இந்த இடத்துல நீங்கள் 8-டிஜிட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு சைனப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த அப்ளிகேஷனில் மேக்ஸ் க்வெஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா மேத் கேல்குலேட்டர் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 25 காயின்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 6x6 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் 36 டைப் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினாக கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வேலெட்டில் 16 காயின்ஸ் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் 10 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணி ஈஸியாகவே காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த டாஸ்க்கில் நீங்கள் 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் 6வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆட் ஷோ ஆகும். இந்த ஆடை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இந்த ஆடை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகும். ஸோ ப்ளே ஸ்டோரில் கொடுத்துருக்க அப்ளிகேஷனாக இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஸ்மாலஸ்ட் ஆப்னு சர்ச் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன அப்ளிகேஷனாக இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா டாஸ்க் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ நீங்கள் ஆடை கிளிக் பண்ணும்போது எந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த அப்ளிகேஷனாக இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் பேக் பண்ணிவிட்டு ஏர்னிங் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வேலெட்டில் காயின்ஸ் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி ஈஸியாகவே காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த அப்ளிகேஷனில் நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா கெஸ்ட் டிசைன் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா 25 காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 2வும் 5வும் என்ன பண்ணால் 7 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2வுக்கும் 5வுக்கும் என்ன சைன் ஆட் பண்ணால் 7 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ப்ளஸ் பண்ணால் தான் 7 கிடைக்கும். ஸோ இப்போ நான் ப்ளஸ்ஸாக சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் கொஸ்டினை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வேலெட்டில் 16 காயின்ஸ் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் 10 கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணி ஈஸியாகவே காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த அப்ளிகேஷனில் நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா மேத் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 25 காயின்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினும் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆன்சர் ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறத சூஸ் பண்ணால் மட்டும் போதும், ஈஸியாகவே காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் தான். ஸோ இப்போ நான் ஃபால்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் கொஸ்டினை
கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வேலெட்டில் 8 காயின்ஸ் ஆட் ஆயிருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் 10 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணி ஈஸியாகவே காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த டாஸ்கில் நீங்கள் 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் 6வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆட் ஷோ ஆகும். இந்த ஆடை ஜஸ்ட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் பேக் பண்ணிவிட்டு ஏர்னிங் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வேலெட்டில் 16 காயின்ஸ் ஆட் ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி ஈஸியாகவே காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த அப்ளிகேஷனில் கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஹோம் பேஜுக்கு கீழே கேம் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுத்துருக்க கேம்ஸை நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த கேம் ஓப்பன் பண்ணி ஒரு 45 seconds வெயிட் பண்ணால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் வேலெட்டில் காயின்ஸ் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நான் ஒரு கேம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா சைடில் 45 seconds ஒரு டைமிங் ரன் ஆகுது. இந்த டைமிங் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைமிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் பேக் பண்ணிவிட்டு ஏர்னிங் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வேலெட்டில் 10 காயின்ஸ் ஆட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் மற்ற கேம்ஸையும் ப்ளே பண்ணி ஈஸியாகவே காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோ கேம்ஸை வேணால் ப்ளே பண்ணி அன்லிமிட்டடாக காயின்ஸும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த அப்ளிகேஷனில் ஏர்ன் பண்ண காயின்ஸை வித்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் வித்ரா பண்ணணும் அப்படின்னா இந்த 3 டாஸ்கையுமே கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் வித்ரா பண்ண முடியும். அதாவது இந்த 3 டாஸ்க்லேயுமே 10 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த 10 கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் வித்ரா பண்ண முடியும். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா 3 டாஸ்க்கையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் லைவாக வித்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ வித்ரா பண்ணுறதுக்கு இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் குவிஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்ரா பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் நம்பரை என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல உங்கள் பேடிஎம் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அமௌண்ட்டை சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த அப்ளிகேஷனில் மினிமம் 400 காயின்ஸ் ஏர்ன் பண்ணால் போதும், 4 ரூபாய் வித்ரா பண்ணிக்க முடியும். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 5 மினிட்ஸில் 965 காயின்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் ஒரு 10-20 minutes ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாகவே 25 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் லைவாக 4 ரூபாய் வித்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் என்னோட பேடிஎம் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு 4 ரூபாயை வித்ரா பண்ணிட்டேன். வித்ரா பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிருச்சு. இந்த அப்ளிகேஷனில் மார்னிங் 10 AM நைட் 8 PM வரைக்கும் வித்ரா பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே உங்கள் பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் 8 PM மேலே வித்ரா பண்ணீங்க அப்படின்னா பேமெண்ட் ரிசீவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ நீங்கள் வித்ரா பண்ணும்போது மார்னிங் 10 AM நைட் 8 PM வரைக்கும் வித்ரா பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பேமெண்ட் பர்ஃபெக்டாக சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனோட பேமெண்ட் ப்ரூஃபை நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்னோட பேடிஎம் வேலெட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 4 ரூபாய் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக சென்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே பேமெண்ட் ரிசீவ் ஆயிருச்சு. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா லைவாக என்னோட பேடிஎம் வேலெட் ஓப்பன் பண்ணி ஷோ பண்ணிட்டுருக்கேன். எந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் கிடையாது, லைவாக தான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்களும் இந்த அப்ளிகேஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கும் பேமெண்ட் ரிசீவ் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கும் இதே மாதிரி ஒரு புது ஏர்னிங் வீடியோட உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் கார்த்தி, டேக் கேர்.